ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் வர புறநானூறு பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ள புறநானூறு சொல்கிறேன். புறநானூறுங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து புறநானூறு. அதனால் ஃபஸ்ட்டு தொகை நூல்கள் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10 பாட்டும் 8 தொகையும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சங்க இலக்கிய நூல்கள் அல்லது மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் அல்லது மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வர 8 தொகையில் வர புறநானூறு பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 8 தொகையை பார்ப்போம். 8 தொகைங்கிறது நற்றிணை, குறுந்தொகை, 500, 10, பரிபாடல், கலித்தொகை, 100, புறநானூறு. இந்த 8 தான் வந்து 8 தொகை நூல்கள். எதுனா நற்றிணை, குறுந்தொகை, 500, 10, பரிபாடல், கலித்தொகை, 100, புறநானூறு. இந்த 8 தான் வந்து 8 தொகை நூல்கள். இதில் வர புறப்பாட்டு பார்த்தோம்னா 10, 10 புறநானூறும் புறப்பொருளை சார்ந்தது. 10, 10 புறநானூறும் புறப்பொருளை சார்ந்தது. அகப்பொருள் பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 100. இந்த 5 அகப்பொருளை சார்ந்தது. நற்றிணை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 100. இந்த 5 அகப்பொருளை சார்ந்தது. பரிபாடல் வந்து அகமும் புறமும் சேர்ந்தது. பரிபாடல் மட்டும் அகமும் புறமும் சார்ந்தது. 10, 10 புறநானூறும் புறப்பொருளை சார்ந்தது. நற்றிணை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 100. இந்த 5 அகப்பொருளை சார்ந்தது. பரிபாடல் வந்து அகமும் புறமும் சார்ந்தது. அடுத்து தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல். அந்த தொல்காப்பியத்தில் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணத்துக்கு இலக்கியமாக திகழ்கிறது இந்த 8 தொகை நூல்கள். தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல். அந்த தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியமாய் திகழ்கிறது இந்த 8 தொகை நூல்கள். அடுத்து சங்ககால புலவர்கள் பார்த்தோம்னா உள்ளுரை, உவமை, இறைச்சி என்னும் இலக்கிய உத்திகளை மிகச்சிறப்பாக கையாண்டிருப்பாங்க. சங்ககால புலவர்கள் வந்து உள்ளுரை, உவமை, இறைச்சி என்னும் இலக்கிய உத்திகளை மிகச்சிறப்பாக கையாண்டிருப்பாங்க. இந்த உள்ளுரை, உவமையும் இறைச்சியும் சேர்ந்தது குறிப்பு பொருள் உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுரை, உவமையும் இறைச்சியும் சேர்ந்தது குறிப்பு பொருள் உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளுரை உவமை. உள்ளுரை உவமை அப்படின்னா என்னென்னாக்கா, ஒரு இப்போ ஒரு செயல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு பொருள் வெளிப்படையாக தெரியும். அந்த வெளிப்படையாக தெரிகிற ஒரு பொருளோட பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது தான் வந்து உள்ளுரை உவமை. ஒரு செயலில் வந்து ஒரு பொருள் வந்து வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக தெரிகிற அந்த பொருளோட வேறு ஒரு பொருள் புலப்படுமாறு சொல்கிறது தான் வந்து உள்ளுரை உவமை. அதுவே இறைச்சின்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு பொருள் வந்து செயலில் வந்து வெளிப்படையாக இருக்காது, வெளிப்படையாக இருக்காது, மறைவாக இருக்கும். அதை உணர்த்துறதுக்காக வேறு ஒரு பொருளை வந்து வெளிப்படையாக நிற்குமாறு அமைக்கிறது தான் வந்து இறைச்சி. உள்ளுரை உவமை, இறைச்சி. அடுத்து வந்து புறநானூறு பற்றி பார்ப்போம். புறநானூறு, புறநானூறுங்கிறது புறம் ப்ளஸ் 4 + 100 சேர்ந்தது தான் வந்து புறநானூறு. புறநானூரை வந்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் வழங்குறாங்க. புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் புறநானூரை சொல்கிறாங்க. புறநானூரில் பார்த்தோம்னா 400 பாடல்கள் இருக்குது. புறநானூரை வந்து தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க பேர் தெரியல. இது கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாருனாக்கா பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூரில் கடவுள் வாழ்த்து பாடினவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூருக்கு தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க பேர் தெரியல. புறநானூரோட கடவுள் வாழ்த்து பாடியவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றில் பார்த்தோம்னா 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன. இது வந்து 12ஆம் வகுப்பில் வர்றது ரொம்ப முக்கியம். புறநானூற்றில் பார்த்தோம்னா 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன. புறநானூற்றின் கண் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன. அடுத்து புறநானூறுனா என்னத்தை சொல்லுது அப்படின்னாக்கா, முடியுடை வேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், வீரர்கள், கடையெழு வள்ளல்கள், கடைச்சங்க புலவர்கள் அவங்களை பற்றின வரலாற்று குறிப்புகள், அக்கால மக்களின் வாழ்க்கை முறை, அதை பற்றி தான் வந்து புறநானூறு சொல்லுது.
புறநானூற்றில் பார்த்தோம்னாக்கா ஜியு போப் வந்து சில நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஜியு போப் வந்து இந்த புறநானூற்றிலையும் வந்து சில நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து தமிழரின் உயரிய வாழ்விய சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குறது இந்த புறநானூறு. புறநானூறுங்கிறது தமிழரின் உயரிய வாழ்விய சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குறது தான் வந்து இந்த புறநானூறு. அடுத்து 11 வகுப்பில் உள்ள செயல் பார்ப்போம். அருகுலத்துகுத்து புறநானூறு பாட்டு. அருகுலத்துகுத்து மகள்வரில் பொழிந்தும் உருமிட துதவா உவர் நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கடா ஆணை கடற்கால் வேலன் கடற்கார் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறிணை. இது வந்து 11 வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டு. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரணர் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டோட ஆசிரியர் வந்து பரணர். இந்த பாட்டில் வர திணை பார்த்தோம்னா பாடான் திணை. துறை வந்து இயன்மொழி துறை. இதில் வந்து யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா பேகனை பற்றி பாடியிருக்காங்க. கடையெழு வள்ளல்களில் ஒருத்தவங்களான பேகனை பற்றி பாடியிருக்காங்க. பாடினவங்க பரணர், திணை வந்து பாடான் திணை, துறை வந்து இயன்மொழி துறை. 11 வகுப்பில் வர பாட்டு வந்து அருகுல தொகுத்து மகள் வயல் பொழிந்தும் உருமிட துதவா உவர் நிலம் ஊட்டியும் வரையா மறுபின் மாறி போல கடா ஆணை கலற்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிற படைமய குறிணி. இதான் வந்து 11 வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டு. இதோட ஆசிரியர் யாருன்னா பரணர். இதில் வர திணை வந்து பாடான் திணை. ஏன்னா பேகனோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதனால் வந்து இதில் வர திணை வந்து பாடான் திணை, துறை வந்து இயன்மொழி துறை. இதில் ஒன்று ஒன்று பார்ப்போம். இந்த பாட்டோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பரணர் பார்த்தோம். அவங்கள பற்றின கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பரணர் வந்து வரலாற்று குறிப்புகளை பாடல்களில் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர். வரலாற்று குறிப்புகளை பாடல்களில் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னாக்கா பரணர். வரலாற்று குறிப்புகளை பாடல்களில் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் பரணர். அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து கபிலர் போல மிக்க புகழுடன் வாழ்ந்தவங்க. கபிலர் போல மிக்க புகழுடன் வாழ்ந்தவர். இது வந்து கபில பரணர் அப்படிங்கிற தொடர்னால விளங்கும். கபிலர் போல மிக்க புகழுடன் வாழ்ந்தவங்க பரணர். கபில பரணர் அப்படிங்கிற தொடர்னால இது வந்து விளங்கும். அப்புறம் இவங்க வந்து பதிற்றுப்பத்தில் 5 பத்து பாடியிருக்காங்க. பரணர் வந்து பதிற்றுப்பத்தில் 5 பத்து பாடியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். பரணர் வந்து பதிற்றுப்பத்தில் 5 பத்து பாடியிருக்காங்க. 5 பத்து பாடி கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் எந்த அரசு முன்னாடினா கடல் பிற கோட்டிய செங்குட்டுவனிடம் உம்பட்காட்டு வாரியையும் அவன் மகன் குட்டுவ சேரலையும் பரிசலாக பெற்றவர். கடல் பிற கூட்டுவ செங்குட்டுவன் அவங்கள்ட்ட பாடி உம்பட்காட்டு வாரியையும் அவங்களோட மகன் குட்டுவன் சேரலையும் பரிசலாக பெற்றவர் தான் வந்து பரணர். பரணர் வந்து பதிற்றுப்பத்தில் 5 பத்து பாடியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். பரணர் பதிற்றுப்பத்தில் 5 பத்து பாடியிருக்காங்க. எந்த மன்னன்ட்டனா கடல் பிற கூட்டிய செங்குட்டுவன்ட்ட பாடி உம்பட்காட்டு வாரியையும் அவங்களோட மகன் குட்டுவன் சேரலையும் பரிசலாக பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாடப்பட்டவங்க. பாடப்பட்டவங்க யாருன்னா பேகன். அங்கே பார்த்தோம் பேகனை பற்றி தான் பாடியிருப்பாங்க. இவங்க வந்து கடையெழு வள்ளல்களில் வர ஒருத்தவங்க. காணமங்கைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவங்க. கடையெழு வள்ளல்களில் ஒருவர். காணமங்கைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவர். மலைநாட்டை உடையவங்க. இவங்க ஊர் என்னன்னா நல்லூர். பேகனோட ஊர் வந்து நல்லூர். இவங்க வந்து ஆவியர் குடியில் பிறந்தவங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. பேகன் வந்து பிறந்த ஊர் வந்து இவங்களோட ஊர் வந்து நல்லூர். அடுத்து திணை விளக்கம் துறை விளக்கம். திணை விளக்கம் திணை என்ன பார்த்தோம் பாடான் திணை பார்த்தோம். பாடான் திணைங்கிறது ஒரு மன்னனோட புகழ் வலிமை வள்ளல் தன்மை அருள் இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து பாடான் திணை. நம்ம இந்த பாட்டில் பார்த்தது பேகனோட புகழ் வலிமையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து துறை விளக்கம். துறை என்ன பார்த்தோம் இயன்மொழி துறை பார்த்தோம். இயன்மொழி துறை ஒரு வேந்தனுக்கு முன்னாடி நின்று அவங்களோட தன்மையை கூறி புகழ்றதுதான் வந்து இயன்மொழி துறை. ஒரு வேந்தன் முன்னாடி நின்று அவங்களோட தன்மையை கூறி புகழ்றதுதான் வந்து இயன்மொழி துறை. அடுத்தது இந்த பாட்டில் வந்து கொடைமடம் படைமடம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வந்திருக்கும். 11 வகுப்பில் பாட்டில் வந்து கடைசி ரெண்டு லைன் பார்த்தோம்னாக்கா கொடைமடம் படைமடம் அப்படின்னு ரெண்டு வந்திருக்கும். கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறிணை. இதில் உள்ள இந்த கொடைமடம் படைமடம் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கொடைமடம் அப்படின்னு என்னன்னாக்கா
இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு, கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு, அது மாதிரி பாகுபாடு பார்க்காம வரையறை இல்லாத கொடுக்கறது தான் வந்து கொடைமடம். அதே போல தான் படைமடமும் வீரரா இல்லை அவங்க வீரர் இல்லாதவங்களா இல்லை அவங்க முதுகிட்டால் மேலும் அவங்க புண்பட்டவங்களா எதுவும் மூத்தவங்களா அவங்க இளையவங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம அவங்க மேலே படையெடுத்து போகிறது தான் வந்து இந்த படைமடம். கொடைமடம் படைமடம் கொடைமடங்கிறது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு, கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு, இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் கொடுக்கறது தான் வந்து கொடைமடம். படைமடங்கிறது வீரரா வீரர் இல்லாதவங்களா மூத்தவங்களா இளையவங்களா புண்பட்டவங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம படையெடுத்து செல்கிறது தான் வந்து படைமடம். இதை வந்து 11வது 11வது வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டு பற்றின செய்திகள். அடுத்து 12வது வகுப்பில் வர பாட்டு பார்ப்போம். பல்சாஞ்சீரே பல்சாஞ்சீரே கயின்முள்ளன்ன நரைமுதிர் திரைக்கவுட் பயனின் மூப்பில் பல்சாஞ்சீரே கணிச்சி கூர்மடை கழுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தலாற்றிலும் அல்லது செய்த லோம்புமினதுதான் எல்லாரும் மோப்பதன்றியும் நல்லாற்று படுவும் நெறியுமா ரதுவே. இதுதான் வந்து 12வது வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டு. இதை யார் பாடியிருப்பாங்கன்னா நரிவெறு துளையார் இவங்க பாடியிருப்பாங்க. இதை வந்து நரிவெறு துளையார் பாடியிருப்பாங்க. இதில் உள்ள திணை பார்த்தோம்னா பொதுவியல் திணை, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை, திணை வந்து பொதுவியல் திணை, திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை. திணை விளக்கம் பார்த்தோம்னா திணை வந்து பொதுவியல் திணைன்னு சொன்னோமா, பொதுவியல் திணைனாக்கா வெற்றி முதல் பாடான் வரை சொல்லப்படாத செய்திகளில் இந்த பொதுவியல் திணையில் சொல்லுவாங்க. திணை விளக்கத்தில் பொதுவியல் திணை பார்த்தோம்னா வெற்றி முதல் பாடான் வரை சொல்லாத செய்திகளை இந்த பொதுவியல் திணையில் சொல்லுவாங்க. துறை விளக்கம் பார்த்தோம்னா துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறைன்னு பார்த்தோம். மெய்யுணர்ந்தோர்னா துறவியர்கள் அல்லது முனிவர்கள், அவங்க வந்து கண்ட பொருளை வச்சு ஒரு அவங்களோட இயல்பை சொல்கிறது தான், ஒரு பொருளோட இயல்பை சொல்கிறது தான் வந்து பொருண்மொழி காஞ்சி துறை. பொருண்மொழி காஞ்சி துறை அப்படிங்கிறது துறவியராகிய மெய் உணர்ந்தோர் கண்ட பொருள் இதுவென ஒரு பொருளோட இயல்பை உணர்த்துறது தான் வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை. அந்த பொருண்மொழி காஞ்சித்துறைக்கு புறப்பொருள் என்பாமலையில் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னக்கா எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருண்மொழி தன்று. இது வந்து புறப்பொருள் வெண்பாமலையில் அந்த பொருள்மொழி காஞ்சித்துறை பற்றின ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. எரிந்துலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழி தன்றி, இந்த லைனை கொடுத்து இது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. எரிந்துலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழி தன்று, இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை சார்ந்த பாட்டு. அடுத்து இதில் வந்து பாடப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒல்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பறை. இந்த பாட்டில் பாடப்பட்டவங்க வந்து ஒல்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பறை. ஃபுல் நேம் என்னென்னக்கா சேரமான் கருவூர் ஏரிய ஒல்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பறை. இவங்களை பற்றின ரொம்ப நியூஸ் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறுந்தொகையிலும் திருவள்ளுவ மாலையிலும் இவங்க பாடின பாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எது இல்லைனாக்கா குறுந்தொகையிலையும் திருவள்ளுவ மாலையிலையும் இவங்க பாடின பாட்டு, அந்த ஒல்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பறை பாடின பாட்டு வந்து குறுந்தொகையிலும் திருவள்ளுவ மாலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது வகுப்பில் 6th to 10th வரைக்கும் உள்ள புறநானூறு பாட்டு நான் கொடுத்துருக்கேன். 10வது வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டை சொல்கிறேன். பொன்னும் துயிரும் முத்தியும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சேய ஆயினும் தொடைப்புணர்ந்து அருவின நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலர் பாலர் ஆகுபவே. இது வந்து 10வது வகுப்பில் வர புறநானூறு பாட்டு. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கண்ணகனார். இந்த பாட்டோட ஆசிரியர் வந்து கண்ணகனார். இந்த பாட்டில் யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பெருஞ்சோழன் அவங்கள பற்றி பாடியிருப்பாங்க. கோப்பெருஞ்சோழன் வந்து உயிர் திறந்தபோது அவங்களுக்காக மிகவும் வருந்திய கண்ணகனார் தான் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அடுத்து 9வது வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டு. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநல் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரோர்க்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே. இதுதான் வந்து 9வது வகுப்பில் உள்ள புறநானூறு பாட்டு. இதில் ரொம்ப முக்கியமானது பாட்டோம்னாக்கா உண்பது நாளி உடுப்பவை இரண்டே, இந்த லைனும் செல்வத்து பயனே ஈதல் இந்த லைனும் வந்து ரொம்ப முக்கியம். உண்பது நாளில் உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல்
இந்த ரெண்டு லைனும் ரொம்ப முக்கியம். இது வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இவங்க பாடியிருக்காங்க. அடுத்து 7ஆம் வகுப்பில் வர புறநானூறு பாட்டு. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்பிகு தானே வேந்தற்கு கடனே. இது வந்து மோசிக்கீரனார் பாட்டு. இந்த ரெண்டு பாட்டிலையும் பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பில் வர்றதும் 7ஆம் வகுப்பில் வர புறநானூறு பாட்டும் காமனாக அரசனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அரசனோட அவங்க பேர்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, காமனாக ஒரு அரசன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பற்றி சொல்லியிருப்பாங்க. 9ஆம் வகுப்பு பாட்டும் 7ஆம் வகுப்பு பாட்டுக்கும் அரசனோட பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பில் வர செய்யுள்ள வர புறநானூறு வந்து எல்லாத்தையும் நாங்கள் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.